வணக்கம் மக்களே, இது உங்கள் இன்ஃபோ தமிழ் சேனல். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காட்டு ராஜாவான சிங்கத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வீடியோக்குள்ளே போயிடலாமா? சிங்கங்கள் பொதுவாக ஆப்பிரிக்காலையும் இந்தியாவிலையும் தான் காணப்படுது. ஆப்பிரிக்கன் லைன்ஸ் தான் உருவத்தில் பெருசாக இருக்கும். ஆண் சிங்கங்கள் அதிகபட்சமாக 225 கிலோவும் பெண் சிங்கங்கள் அதிகபட்சமாக 143 கிலோ இடை கொண்டதாக இருக்கும். சிங்கங்கள் பாலூட்டி வகையை சேர்ந்தது, மேமல்ஸ்னு சொல்லுவாங்க. ஆண் சிங்கங்களுக்கு மட்டும்தான் பிடரி இருக்கும், பெண் சிங்கங்களுக்கு இருக்காது. ஆண் சிங்கங்கள் பிறந்து ஒரு வருடம் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த பிடரி முடி வளர ஆரம்பிக்கும். சிங்கங்கள் 10-15 வருடங்கள் வாழக்கூடியவை. சிங்கத்தால் ஒரு மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர்ங்கிற ஸ்பீடில் ஓட முடியும். பொதுவாக சிங்கங்கள் கூட்டமாக தான் வாழும். ஒரு கூட்டத்தில் 15-30 சிங்கங்கள் வரைக்கும் இருக்கும். ஒரு கூட்டத்தில் ஒரு பெரிய ஆண் சிங்கம் தான் இருக்குமா, அது வயசானதுக்கு அப்புறமா அந்த கூட்டத்தில் உள்ள இளம் சிங்கம் அதோட சண்டை போட்டு அதோட இடத்துக்கு வந்துடும். தோத்து போன சிங்கம் கூட்டத்தை விட்டு வெளியே போயிடும். மோஸ்ட்டாக பெண் சிங்கங்கள் தான் இரையை வேட்டையாடி கொண்டு வருமா. ஆண் சிங்கங்களும் வேட்டையாடுங்க, ஆனால் அதிகபட்சமாக பெண் சிங்கங்கள் தான் வேட்டையாடி இரையை கொண்டு வரும். சிங்கங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா மிச்ச உணவை பத்திரப்படுத்தி வைக்காது, அதை அப்படியே விட்டுட்டு போயிடுமா. இதனாலேயே மற்ற விலங்குகள்லாம் மிச்ச உணவை சாப்பிட்றதுக்காக சிங்கம் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுமா. சிங்கத்துக்கு ஸ்டொமக் அப்செட் ஆயிடுச்சுன்னா அது புல்லை தின்னு வாமிட் பண்ணுமா, அப்போ தான் அதுக்கு ரிலீஃப் ஆகும். சம்டைம்ஸ் அதுக்கு தண்ணி கிடைக்காத போது கூட பிளான்ஸை தின்னு அதில் இருக்கிற தண்ணியை எடுத்துக்கும். சிங்கம் ஒரு நாளில் 20 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்குமா, அதாவது தூங்கிக்கிட்டே இருக்குமாங்க. இதே நம்ம பண்ணால் சோம்பேறின்னு சொல்கிறாங்க. சரி விடுங்க. சராசரியாக 2 மணி நேரம் நடக்கிறதுக்கும் 50 நிமிஷம் சாப்பிட்றதுக்கும் அது செலவழிக்குதான். ஆண் சிங்கத்துக்கு ஒரு நாளைக்கு 7 கிலோ உணவும் பெண் சிங்கத்துக்கு 5 கிலோ உணவும் தேவைப்படுது. சிங்கங்களோட பிரசவ காலம் சராசரி 110 நாட்கள். சிங்கக்குட்டிகளுக்கு பிறந்ததும் கண்ணு தெரியாதாங்க, ஏன்னா அது 7 நாளுக்கு அப்புறம் தான் கண்ணையே திறக்கும். பெண் சிங்கம் குட்டி பிறந்ததுக்கு அப்புறமா 6-8 வாரம் வரைக்கும் தனியாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா தன்னோட குட்டிகளோட கூட்டத்தோடு சேர்ந்துக்கும். நம்ம ஜூலெல்லாம் வெள்ளை சிங்கத்தை பார்த்துருப்போம் இல்லையா? அது எதனால் இந்த கலரில் இருக்குன்னா, சில மரபணு மாற்றத்தால் தான் இந்த கலரில் இருக்குது. சிங்கத்துக்கும் புலிக்கும் சண்டை வச்சா எது ஜெயிக்கும்னு கேட்குறீங்களா? மோஸ்ட்டாக புலி தாங்க ஜெயிக்கும். நம்மளாம் சிங்கத்தை ஜூலையும் டிஸ்கவரி சேனல்லையும் தான் பார்த்துருப்போம். ஆனால் ஜுல்கைப் சௌதரிங்கிற பாகிஸ்தானை சேர்ந்தவர் சிங்கத்தை பெட்டனிமலா அவரோட வீட்டில் வச்சிருக்காரு. இதுக்கு தனியாக பெர்மிஷன் வாங்கியிருக்கிறதா சொல்கிறாரு. இந்த சிங்கத்துக்கு பாபர்னு பேர் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இதுக்கு ஏர் கண்டிஷனரோட தனி ரூம், கிங் சைஸ் பெட் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காரு. பாபர் கூட செல்ஃபி எடுக்கிறதுக்காகவே நிறைய பேர் இவர் வீட்டுக்கு வராங்களாம். காட்டில் எத்தனையோ விலங்குகள் இருந்தாலும் சிங்கத்தை ஏன் காட்டின் ராஜான்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா? அதுக்கும் சில காரணங்கள் இருக்குது, வாங்க பார்க்கலாம். சிங்கம் மாதிரி கம்பீரமான ராஜநடை வேற எந்த விலங்குகள் கிட்டேயும் கிடையாது. முக்கியமாக சிங்கத்தோட கண்ணில் நீங்கள் பயத்தை பார்க்கவே முடியாதுங்க. அந்த காலத்துல இருந்தே சிங்கத்துக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குதுங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? அரசர்கள் கம்பீரத்தை குறிக்கும் விதமா சிங்கத்தோட உருவத்தை தங்களோட சிம்மாசனத்துல பயன்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த காலத்து கட்டிடங்கள்ல இருந்து இந்த காலத்து கட்டிடங்கள் வரைக்கும் நம்ம சிங்கத்தோட உருவத்தை அதுல பார்க்க முடியுது. அரசு சின்னங்கள், சில நாட்டு தேசிய கொடிகள்ல கூட நம்ம சிங்கத்தோட உருவத்தை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நம்ம தேசிய சின்னத்தையே எடுத்துக்கோங்க. நம்ம தேசிய சின்னமான அசோக சின்னத்தில் கூட நம்ம சிங்கத்தோட உருவத்தை பார்க்க முடியும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அதோட கர்ஜனை தாங்க. சிங்கத்தோட கர்ஜனையை 8 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நம்மளால் கேட்க முடியும். இந்த மாதிரி பவர்ஃபுல்லான சவுண்ட் வேறு எந்த விலங்குகள்கிட்டையும் கிடையாது. இப்போ புரியுதா, சிங்கம்னா எப்போவுமே கெத்து தாங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை கீழே தெரிவிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே.